சுதந்திர தினத்தன்று தாழ்த்தப்பட்ட ஊராட்சி தலைவரை தேசிய கொடி ஏற்றாமல் செய்தது நாட்டிற்கே அவமானம் எனவும் அவற்றை செய்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பாக்கத்தில் சுதந்திர தினத்தன்று ஊராட்சி மன்ற தலைவரை கொடியேற்ற விடாமல் தடுத்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், நேற்று மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தம் தேசிய கொடியை ஏற்றியுள்ளார் என்றும், தாழ்த்தப்பட்ட ஊராட்சி தலைவரை கொடியேற்ற விடாமல் அவமதித்தது நாட்டிற்கே அவமானம் எனவும் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வை நாடு முழுவதும் முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் எனவும், நீட் தேர்வால் மரணமடைந்த கோவை சுபஸ்ரீயின் மரணமே கடைசி மரணமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று சமூக பரவல் அதிகரித்துள்ளதாகவும், தமிழகத்தில் எவ்வித கூட்டமோ பொது நிகழ்ச்சி நடத்தவோ அரசு அனுமதிக்க கூடாது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பெண்மணி, அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் கொடியேற்ற விடாமல், தேசிய கொடியேற்ற விடாமல் தடுத்து அவமதித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவ்வாறு அவமதித்தவர்களை அரசு அல்லது காவல்துறை ஏன் கைது செய்யவில்லை என்று தெரியவில்லை. இது அவருக்கான அவமதிப்பு என்பதை விட தேசத்திற்கான அவமதிப்பு, தேசிய கொடிக்கான அவமதிப்பு, உலக அரங்கில் இந்திய தேசத்திற்கான ஒரு தலைக்குனிவு.